ஆந்திராவில் உள்ள பிரபல அம்மன் கோவிலில் திருடிவிட்டு வெளியேற முயற்சிக்கையில் அங்குள்ள சுவரில் இருந்த ஓட்டையில் சிக்கி திருடன் ஒருவர் அகப்பட்ட சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் உள்ளது ஜாடுபுடி கிராமம். இங்கு பிரசித்தி பெற்ற எல்லம்மா கோவில் அமைந்துள்ளது. அந்த பகுதி மக்கள் இந்த அம்மனை கிராமத்து தேவதையாக கருதி வழிபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று பாப்பாராவ் என்பவர் இந்த கோவிலுக்கு திருட சென்றிருக்கிறார். அப்போது கோவில் சுவரில் இருந்த ஓட்டை வழியாக உள்ளே நுழைந்திருக்கிறார் பலே பாப்பாராவ். அம்மனுக்கு அணிவித்திருந்த தங்க நகைகளை திருடிய பாப்பாராவ் மீண்டும் அதே ஓட்டை வழியாக அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்திருக்கிறார். அப்போது அவருடைய உடல் அந்த ஓட்டைக்குள் சிக்கிக் கொண்டது. உடம்பின் ஒரு பகுதி கோவிலின் உள்ளேயும் மற்றொரு பகுதி கோவிலின் வெளியேயும் சிக்கிக் கொண்ட நிலையில் தொங்கிக் கொண்டிருந்த பாப்பாராவ் எவ்வளவு முயற்சி செய்தும் அவரால் அதிலிருந்து வெளியேற முடியவில்லை. கொஞ்ச நேரத்தில் விடுந்திருக்கிறது. அப்போது அந்த வழியாக வந்த கிராம மக்கள் சுவரில் வித்தியாசமாக தொங்கிக் கொண்டிருந்த பாப்பாராவை பார்த்து ஷாக் ஆகியுள்ளனர். இதனை அடுத்து கூட்டம் கூடிவிட்டது. உடனடியாக எல்லம்மா கோவில் அருகே திரண்ட கிராம மக்கள் ஓட்டையில் சிக்கியிருந்த பாப்பாராவை மீட்டுள்ளனர். அதன் பிறகு காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஷயம் அறிந்து விரைந்து வந்த காவல்துறை அதிகாரிகள் பாப்பாராவை கைது செய்து திருட்டு சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவில் அம்மனுக்கு செலுத்தி இருந்த நகைகளை திருட போன நபர் அங்கிருந்த ஓட்டைக்குள் உடல் மாட்டியதால் சிக்கிய சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.